கருத்தொற்றுமை பற்றி உபதேசிக்கும் பிரதமர் மோடி உண்மையில் மோதல் போக்கையே கடைபிடித்து வருவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி விமர்சித்துள்ளார் தி இந்து நாளிதழில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வெறுப்பு மற்றும் பிரிவினை அரசியலை மக்கள் அடியோடு நிராகரித்து விட்டதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எடுத்துக்காட்டுவதாக கூறினார் தெய்வநிலைக்கு தன்னை தானே உயர்த்தி கொண்ட பிரதமர் மோடியின் அரசியலுக்கு கிடைத்த தார்மீக தோல்வி என்பதை மக்கள் தீர்ப்பு உணர்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கருத்தொற்றுமை பற்றி உபதேசிக்கும் பிரதமர் மோடி நடைமுறையில் மோதல் போக்கையே கடைபிடிப்பதாகவும் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மரபு அடிப்படையில் மக்களவை சபாநாயகரை தேர்வு செய்ய இந்தியா கூட்டணி ஒப்புக்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ள சோனியா காந்தி ஆனால் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கையை பிரதமர் ஏற்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இதனை திசை திருப்பும் நோக்கில் அவசர நிலை விவகாரத்தை பிரதமர் மோடியும் பாஜகவினரும் கையில் எடுத்துள்ளதாகவும் சோனியா காந்தி குற்றம் சாட்டினார் பிரதமர் மற்றும் பாஜகவினரின் நடவடிக்கைகள் எதுவும் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்தி செல்வதற்கு உரிய வழிமுறைகளாக தெரியவில்லை எனவும் விமர்சித்துள்ளார்